வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலைக்கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளது என்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளது என்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. ஹரிஹரன், போன ரவுண்டை விட இந்த ரவுண்ட் செம்மையா உற்சாகமா லைன்ஸ் எல்லாம் விடாம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலெக்டி செம்மையா அந்த ரவுண்டை முடிச்சிருக்கீங்க. உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு ஹரிஹரன்? டெஃபினெட்லி ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நான் போன தடவை விட இந்த தடவை வந்து நான் பெட்டராக செஞ்சுருக்கேன். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இந்த சாங் வந்து நான் ஃபுல்லாக பாடி முடிச்சிருக்கேன். என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து போன தடவை ஜட்ஜ் கொடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணேன், ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்களோ அதை நான் நான் கொடுத்தேன். ஷோமன்ஷிப் கேட்டாங்க, ஷோமன்ஷிப் கொடுத்தேன். பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். என்னால் டான்ஸ் ஆட கஷ்டம், நான் டான்ஸ் ஆடினேன், நான் செஞ்சேன், என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். பார்த்தோம் இந்த தடவை வந்து நான் அதை செஞ்சேன். ஆனால் அது செஞ்சனால எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு ப்ரீதிங் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குரல் இருக்குது. உங்களோட குரல் வந்து ஒரு வித்தியாசமான குரல், அவர் சொன்ன மாதிரி யூனிக்காக இருக்குது. பட் ஆனால் வந்து அதுதான் என்னமோ ஒன்று உங்களுக்கு அந்த பாடல்லையா இல்லை பாட போல எஃபிகட் அவுட் என்ன இதுன்னா அந்த ஃபீல் இல்லை. ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள அந்த ஃபீல் பயங்கர கம்மியாக இருக்கு. ஏற்றம் இறக்கம் அப்படின்னு இருக்கும் இல்லையா பாட்டில், ஸோ அது குறையுது நிறையா. உச்சரிப்பு சில வார்த்தைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பைட் பண்ணுறீங்க அந்த வார்த்தையை, கொஞ்சம் ஃப்ரீயாக பாடலாமோன்னு நினைக்கும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இதனால தான் நான் வந்து என்ன அதை பாடுற போட்டி தானேங்க, பாடுற போட்டி நம்ம பாட்டு பாட்டுக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்கறனால சரி அதையும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ப்ரீதிங் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அப்போ வந்து அந்த ஒவ்வொரு லைனை வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் அவங்க சொல்கிற அந்த ஃபீலோட முடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. பட் நான் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன், நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸா? தெய்வமே, யூடியூப் பார்க்குறீங்க நீங்கள், பல விதமான ஷோஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, ரைட்டா இல்லையா? த ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் யூ டு மேக்ஸிமைஸ். முடியலையா பரவாயில்ல, உனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தா ஜஸ்ட் டேக் 4 ஸ்டெப்ஸ் லெஃப்ட்டுக்கு வாங்க, அந்த கேமரா கூட இன்டராக்ட் பண்ணுங்க. இல்லை இந்த சைடு லெஃப்ட், இல்லை இந்த ஜட்ஜஸ் கூட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணாலும் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கும் யா. அதுதான் சார், கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக பாடுற மாதிரியே எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இதனால தான் வந்து எனக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட்லாம் கேட்கறனால தான் என்னால் வந்து பாட்டு மேலே முழு கவனத்தை செலுத்த முடியல. ஸோ இதுதான் அப்போ இதை விட்டு நாங்கள் கொடுத்த இந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா அதிருப்தியாக தான் இருக்குது. சரி, அதனால் அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, பாட சொன்னால் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணால் பாட்டு கொஞ்சம் லாரி ஆகுது. ஸோ எந்த எந்த நிலைமையில தான் நான் இருக்கிறது? என்ன தான் நான் பெஸ்ட்டை கொடுத்தாலும் அங்கேயும் ஜட்ஜஸ் வந்து அது குறை இது குறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுது. அதனால் இந்த வாட்டி ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் அதிருப்தி இருக்குதுன்னு நீங்கள் வந்து தெரிவிக்கிறீங்க. ஆமாம். ஓகே பவித்ரன்.